நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பிரீமியம் மீடியா நேயர்களுக்கு இந்த ஆறாம் அதிபதியுடைய தொடர் வீடியோக்களின் வரிசையில் இன்றைக்கு மகர லக்னத்திற்கு புதன் என்ன பலன்களை செய்வார் ஆறாம் அதிபதியாக. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா தனுசு வரைக்கும் வந்துவிட்டோம். அப்போ மகர லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாகவும் பாக்கியாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல நிலை, ஒரு கெட்ட நிலை. இதில் பாருங்க, எல்லா லக்னங்களுக்கும் நுட்பங்கள் இருக்கின்றன என்பதன் அடிப்படையில் இரு ஆதிபத்திய கிரகங்களில் ஒன்று நல்ல நிலைமையாகவும் இன்னொன்று கெட்ட நிலையாகவும் வரும். அதில் ஒன்று எதிர்மறையாக மிக நல்ல நிலை, மிக கெட்ட நிலை அப்படிங்கிறதும் பெரிய விஷயம். இப்போ மேஷ லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்டமாதிபதியும் அவர் தான், லக்னாதிபதியும் அவர் தான் என்கின்றதைப் போல மகர லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் என்ன விதமான பலன்களை செய்வார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒன்று. கட்டுக்கு உட்பட்ட சுவராக புதன் பலன் தருவார். புதன் தனித்த நிலையில் இருக்கும் பொழுது சூரியனை விட்டு விலகி ஒரு 14 டிகிரி அளவில், சூரியனோடு அவர் அஸ்தங்கமாகிறது ஒரு 13 டிகிரி. அப்போ அந்த சூரியனை விட்டு விலகி 14 டிகிரி அளவில் இருக்கக்கூடிய, சூரியனை விட்டு வெளியே வந்திருக்கின்ற தனித்த புதன், சுவர்களோடு மட்டும் சேர்ந்திருக்கின்ற புதன், சுக்கிரனோடு குருவோடு மட்டும் சேர்ந்திருக்கின்ற புதன், ஒரு நிலையில் அமாவாசையை தாண்டி ஒரு 2 நாட்கள் வந்துவிட்ட வளர்பிறை சந்திரன், எப்போவுமே அவர் இணையும் பொழுது வளர்பிறை நிலை தேய்பிறை நிலை மிக அருகாமையில் இருக்கும். கடும் அமாவாசையில் சந்திரனோடு இணைவார், அல்லது அமாவாசையை விட்டு அப்பொழுதுதான் விலகி இருக்கின்ற நிலையில் சந்திரனோடு இணைவார். ஆக வளர்பிறை அமைப்பிற்கு வந்துவிட்ட சந்திரனோடு, சுக்கிரனோடு, குருவோடு அவர் இணைந்திருக்கின்ற நிலைகளில் மட்டும் அதீத சுபராக ஒரு பிரதிபலிப்பு, அவர்களுடைய தன்மையை பிரதிபலிக்கக்கூடியவராக வருவார். இங்கே 3, 6, 12 காட்டியிருக்கிறேன். அதே நேரத்தில் கவனமாக 8 தவிர்த்திருக்கிறேன். 3, 6, 8, 12 இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், நான் அப்படி போடலை. 8 தவிர்த்திருக்கிறேன், 3, 6, 12 மட்டும் இருக்கக்கூடாது என்று போட்டிருக்கிறேன். இங்கே லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்தில் அவர் குறைந்த அளவு பாவத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய நீச்ச நிலையை அடைந்திருக்கிறார். இங்கே நீச்ச நிலையை அடையவே கூடாது, எந்த ஜாதகத்திலையும் புதன் நீச்சனாகக்கூடாது. அப்படி நீச்சனாக இருந்தால் அவர் சுபத்துவமும் நீச்ச பங்கத்தையும் பெற்றிருக்க வேண்டும். புதன் அறிவுக்கு ஏற்ற கிரகம், அறிவு இல்லாமல் ஒரு மனுஷன் இருந்துடவே முடியாது. கை இல்லாமல் இருக்கலாம், கால் இல்லாமல் இருக்கலாம், உறுப்புகள் இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் புத்திசாலித்தனம் என்கின்ற அறிவு இன்றி ஒருவர் ஒரு மனிதன் உலகத்தில் வாழவே முடியாது என்கின்றதன் அடிப்படையில், அறிவில்லை என்றால் உங்களுக்கு எதுவும் இல்லை என்பதன் அடிப்படையில் குறைந்த அளவு பாவத்துவம் என்கின்ற நீச்சத்தை அவர் அடையக்கூடாது. இதற்கு ஒரே நிவர்த்தி இரண்டு 4, 7, 8 இங்கே தான் 8 கொண்டு வந்திருக்கிறேன். 6ஆம் அதிபதி 8 மறையக்கூடாதுன்னு அடிக்கடி சொன்னதுக்கு விதி விலக்கு இங்கே வந்திருந்தா 6, 8 வரக்கூடாது, 6, 8 வரக்கூடாதுன்னே சொல்லுவேன். இங்கே ஓரளவுக்கு நல்ல நிலைன்னு 8ஆம் இடத்தை போட்டிருக்கேன். என்ன, புதனுக்கு மட்டும் நல்ல புரிதல் உள்ள, செவ்வாய் புதன் குரு இந்த 3 கிரகங்களுக்கும் நல்ல புரிதல் உள்ள இடம் சிம்மம்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அப்போ இங்கே சிம்மத்தின் மீது அவருக்கு இருக்கின்ற, சிம்மத்தில் இருக்கின்றவர் குறைந்த அளவு சுபத்துவத்தில் இருக்கிறவர் செவ்வாய் புதன் எல்லாமே, குருவும் சேர்த்தான் சொல்கிறேன். நீச்சனானால் பாவத்துவம் என்று நான் சொன்ன அமைப்பின் அடிப்படையில் 6ஆம் அதிபதி 8 மறைவது தவறு என்றாலும் கூட சிம்மம் அதை ஈடுகட்டும். சிம்மத்தில் இருக்கின்ற புதன் நல்லவர், சிம்ம செவ்வாய் நல்லவர், சிம்ம குரு நல்லவர், வலிமையானவர், நல்லவர் அப்படிங்கிறதோடு சேர்த்து வலிமையானவர், ஒரு மனிதனுக்கு சாதகமான தன்மைகளை தருவதற்கு கடமைப்பட்டவர் அப்படிங்கிறத இங்கே நிறைவாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மகரத்திற்கு யோகம் என்பது எல்லா லக்னத்திற்கும் யோகம்ன்றதா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். புதன் எப்போது யோகம் செய்வார், இங்கே 12 கட்டங்களையும் நீங்கள் பொருத்தி வைத்துக் கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அமைப்பில் புதன் யோகம் செய்வார். என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சுற்றுமூல கோட்பாட்டின் அடிப்படையில் இங்கே மகர லக்னத்திற்கு, லக்னத்திலேயே புதன் திக்பலமாக இருக்கிறார், சூரியனையே அங்கே போட்டிருக்கிறேன், எதிரில் 7 பௌர்ணமி சந்திரன், ஆக சந்திர அதியோகம் அவரை மிக அருமையான ஒன்றதாகும். சந்திரனுக்கு 6, 7, 8 புதன் இருக்கிறார்னாலே சந்திரன் ஓரளவுக்கு ஒளிபுரந்திய தன்மையில் வந்துடுவார். சந்திர அதியோகம் அவரை மிகப்பெரிய அளவில் நல்ல யோகத்தை செயல்படுத்தும்.
இங்கே லக்ன புதன் சூரியனோடு இணைந்திருந்தாலும் பரவாயில்லை, 12 இருந்தால் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன். ஆக இந்த இடத்த பார்த்தீங்கன்னா புதன் சந்திர அபியோகத்தில் இருக்க வேண்டும்.